அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே கடந்த ஆண்டு நடைபெற்ற குரூப் ஃபோர் தேர்வில் ஐந்து பொருளியல் கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன அந்த ஐந்து பொருளியல் கேள்விகளும் லெவன்த்து எக்கனாமிக்ஸ் புக்கில் இருந்து தான் கேட்டுக்கிறாங்க புதிய சமைச்சர் பாட புத்தகம் லெவன்த்து எக்கனாமிக்ஸ் புக்கில் தான் கேட்டிருந்துருக்கிறாங்க ஸோ நடப்பு ஆண்டில் அப்படி கேட்டிருந்ததுனால அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் நடைபெறக்கூடிய குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ ஆகிய எக்ஸாம்களில் குரூப் ஒன் ஆகிய எக்ஸாம்களில் லெவன்த்து டுவெல்த்து புதிய சமச்சீர் புத்தகத்தினுடைய எக்கனாமிக்ஸ் புக்கு எக்கனாமிக்ஸ் பாடங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் லெவன்த்து எக்கனாமிக்ஸ் புக்கில் பே கொஷினை உரிய முறையில் டிஸ்கஷன் வழியில் நாங்கள் தரோம் அதனுடைய ஒரு பகுதியாக லெவன்த்து எக்கனாமிக்ஸ் புதிய சமச்சீர் பாட முதல் பாடத்தினுடைய கேள்விகளை உங்களுக்கு தரேன் உரிய விளக்கத்துடன் மனிதனுடைய வாழ்க்கையின் அன்றாட நடவடிக்கைகளை பற்றி பொருளியல் ஆராய்கிறது என்று கூறியவர் உங்களுக்கு ஏற்கனவே எக்கனாமிக்ஸ் கிளாஸில் சொல்லியிருக்கேன் மனிதனை பற்றி அவர் வந்து மனிதனுடைய நடவடிக்கைகளை பற்றி பார்த்து பேசியிருக்கிறாரு யாருன்னா ஆல்ஃபர்ட் மார்ஷல் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இதுக்கான ஆப்ஷன் சி பொருளாதாரத்தில் நான் படிக்கும் அடிப்படை பிரச்சனை என்னன்னு கேட்குறாங்க பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விருப்பங்கள் அதிகம்னு சொல்லுவாங்க வளங்கள் பற்றாக்குறையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ அதுக்கான ஆப்ஷன் பற்றாக்குறை அப்படியே சொல்லி சொல்லி ஆக வச்சிக்கலாம் நுண்ணியல் பொருளியல் எதை அடி உள்ளடக்கியது நுண்ணியல் பொருளியல் கிளாஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு ப்ரீசியஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வீடியோ தொகுப்பில் நுண்ணியல் பொருளாதாரத்தை பற்றியும் பேரியல் பொருளாதாரத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறோம் மாணவர்கள் அதை பார்க்கலைன்னா அந்த வீடியோஸை எடுத்து பாருங்கள் நுண்ணியல் பொருளாதாரங்கிறது வந்து தனிநபர் பொருளாதார நடவடிக்கைகளை பற்றி பார்க்குறதா நுண்ணியல் பொருளாதாரம் இதில் கொடுத்துருக்க மற்றது எல்லாமே பேரியல் பொருளாதாரம் ஒட்டுமொத்த பொருளாதாரம் பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகள் ஒட்டுமொத்த பொருளாதார தொடர்பு எல்லாமே பேரியல் பொருளாதாரம் அடுத்தபடியாக கீழ்கண்டவற்றில் எது நுண்ணியல் பொருளாதாரம் சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம பார்க்க வேண்டியதான் அதுக்கான விடை கோதுமை விலை அதன் தேவையை நிர்ணயிக்கிறது நுண்ணியல் பொருளாதாரத்தில் சொல்லியிருப்போம் எப்பயுமே வந்து விலையை நிர்ணயிக்கிறது நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதுதான் இங்கே ஆப்ஷனில் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சி ஆன்சர் ஐந்தாவது கேள்வி பொருந்தா ஒன்றை காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நாடுகளின் செல்வங்கள் மற்றும் காரணங்கள் குறித்த விசாரணை அது ஒன்று பொருளாதார கோட்பாடுகள் அடுத்து பொருளாதார அறிவியலின் இயல்பும் அதன் சிறப்பும் கொடுத்துருக்காங்க மற்றவை மாறாதிருக்கும் மற்றவை மாறாதிருக்குங்கிறது என்ன அப்படின்னா பொருளாதாரத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய எடுகோல்ன்னு சொல்லுவாங்க ஒரு ரூல் மற்றவை மாறாது இருக்கும்போது அந்த ரூலை தான் எடுத்துக்கிடுவாங்க இது வந்து ரூல் மற்ற மூணு புத்தகங்கள் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் நாடுகளின் செல்வங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுனது ஸ்மித்து உங்களுக்கு தெரியும் எந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறு அடுத்து பொருளாதார கோட்பாடுகள் அப்படிங்கிற நூலை எழுதியவர் மார்ஷல் சொல்லி கொடுத்துருக்கோம் எந்த இயரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் வெளியிட்டிருக்காரு அடுத்து பொருளாதார அறிவியல் இயல்பும் சிறப்பும் ராபின்சன் ராபின்சன் எழுதியிருக்காரு எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இந்த மூணுக்கும் நம்ம பார்த்தாச்சு இது தவிர பொருள் பொருளாதாரம் ஒரு அறிமுக பைப் பகுப்பாய்வு அப்படின்னு நூலை சாமு வேல்சன் எழுதியிருக்கார் பொருளாதாரம் ஒரு அறிமுக பகுப்பாய்வு அப்படின்னு சொல்கிறனால சாமு வல்சன் எழுதியிருக்காரு நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து சமநிலை விலை என்பது அந்த விலையில் தேவையின் அளவும் தேவையின் அளவும் அழிப்பின் அளவும் சமம் அப்படிங்கிறத நல்லா மனப்பாடம் பண்ணுங்க அடுத்து ஏழாவது வினா நாடுகளின் செல்வம் மற்றும் அதன் காரணிகளை குறித்த விசாரணை என்ற நூலின் ஆசை இப்போ தான் சொன்னேன் யார் சொன்னேன் ஆடம் ஸ்மித் சொல்லியிருக்கிறேன் இதுதான் சரியான ஆன்சர் இப்போ செல்வ இலக்கணம்னு சொல்லுவாங்க ஒரு சொன்னதை அடுத்து ஆல்ஃபரட் மார்சர் வந்து நல இலக்கணம் பொருள்சால் நல இலக்கணம்னு சொல்லுவாங்க லைனல் ராபின்சன் வந்து என்ன சொல்லுவாங்க புதிய யுகம் புதிய யுகம் பற்றாக்குறை இலக்கணம்னு சொல்லுவாங்க சாமுவல்சன் வந்து நவீன யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க நிகர பொருளாதார நல இலக்கணம்னு சொல்லுவாங்க எட்டாவது வினா விருப்பங்களோடும் உள்ள இப்போ கிடைப்பருமைங்கிற வார்த்தையை பார்த்தோடனையே நம்ம எழுத வேண்டிய ஆன்சர் கிடைப்பருமை இலக்கணம் அப்படிங்கிறத பார்த்தோன்னையே லயனல் ராபின்சன் தான் கிடைப்பருமை இலக்கணம் அதாவது பற்றாக்குறை இலக்கணம் அடுத்து பொருளாதாரத்தின் தந்தை யார்னு பார்க்கும்பொழுது பொருளாதாரத்தின் தந்தையார்ன்னு பார்க்கும்பொழுது நமக்கு சரியான ஆன்சர் ஆடம் ஸ்மித்து தான் இவர் தான் பொருளாதாரத்தின் தந்தை வரலாற்று பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு கேட்டாலும் இவர் தான் ஆடம் ஸ்மித் தான் தொன்மை பொருளாதாரத்தின் தந்தைன்னு கேட்டாலும் ஆடம் ஸ்மித் தான் நவீன பொருளாதாரத்தின் தந்தைன்னு கேட்கும் பொழுது ஜெயஎம் எழுதணும் நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜெயஎம் கீன்ஸுன்னு எழுதணும் பத்தாவது வினா பொருளியல் என்பது ஒரு சமூக அறிவியல் என்று கூறியவர் கூறுவர் ஏனெனில் அப்படின்னா இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும் என்னென்ன சொல்கிறாங்க காரணம் மற்றும் விளைவிக்கூடிய தொடர்பு இருக்குது தேவை இருந்தால் அழிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தொடர்பு விதிகளை உருவாக்குவதற்கு தொகுத்தாய்வு முறையும் பகுத்தாய்வு முறையும் பயன்படுத்தப்படுகின்றது பரிசோதனைகளும் இருக்குது அப்படின்னு மேற்கூறிய அனைத்தும் இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேயா அடுத்து பயன்பாடு என்பது பயன் ஸோ முதல் பொருளியலுடைய பாடத்தில் உள்ள முதல் பத்து கடையில் பார்த்துட்டோம் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பொருளியலில் அனைத்து லெவன்த்து டுவெல்த்து அதாவது புதிய சமச்சீர் லெவன்த்து டுவெல்த்து பாடங்களில் உள்ள புக் பேக் கொஷின் எல்லாத்தையும் இது மாதிரியாக உரிய விளக்கத்தோட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தகவலோடு உங்களுக்கு சொல்ல போகிறேன் எக்ஸ்ட்ரா தகவல் சொல்லும்பொழுது பாடத்தில் உள்ள தகவல் உங்களுக்கு புக் பேக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லிடுவேன் இது மாதிரியான தொடர்ச்சியாக வீடியோக்கள் உங்களுக்கு தரப்போகிறோம் டிஎன்பிசி மென்டா சார்பாக உங்களுக்கு தரப்போகிறோம் தொடர்ச்சியாக பின்பற்றுங்க இது வரைக்கும் நம்மளுடைய டிஎன்பிசி மென்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்